அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கே காசிதாஸ். நிர்வாக இயக்குநராக இருக்கிறேன். தேனி மாவட்டம் விவசாயிகள் ஆழ்வுலகம் உற்பத்தியாளர் கம்பெனி. இந்த கம்பெனியை விடியல் நிறுவனத்தினுடைய ஆலோசனையின் பேரில் இந்த கம்பெனியை 2015 துவக்கி செயல்பட்டு வரலாம். இப்போ எங்களுடைய கம்பெனி இந்த ஈக்குட்டி கிராண்ட் எஸ்எஃப்ஐசி மூலமாக இந்த ஈக்குட்டி கிராண்ட் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் வாங்கின அந்த பயன் மற்ற கம்பெனிகளும் அந்த ஈக்குட்டி கிராண்டை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த தகவல்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்தியை சொல்ல இருக்கேன். நம்ம நாடு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம் மேம்படணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா உற்பத்தியாளர் கம்பெனி துவங்கணும். உற்பத்தியாளர் கம்பெனி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாயியில் வியாபாரியாக மாறணும், அப்போ தான் விவசாயம் மேம்படும். அப்படி நம்ம உற்பத்தியாளர் கம்பெனியை ஆரம்பித்து செயல்பட்டு வரோம். இந்த கட்டத்தில் நம்ம அரசாங்கம் உற்பத்தியாளர் கம்பெனியை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எஸ்எஃப்ஏசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக, அதாவது ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் கன்சார்டியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நம்ம உற்பத்தியாளர் கம்பெனிக்கு ஈக்குட்டி கிராண்ட், அதாவது நம்ம பங்குதாரர்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பங்கு போட்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு சம பங்கு கொடுத்து விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த எஸ்எஃப்ஏசி நிறுவனம் இருக்குது. அந்த எஸ்எஃப்ஏசி நிறுவனத்தின் மூலமாக நம்ம ஈக்குட்டி கிராண்ட் வாங்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன அப்படின்னு தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கம்பெனியில் 500 பங்குதாரர்களுக்கு குறையாமல் இருக்கணும். ஒவ்வொரு பங்குதாரர்களும் குறைஞ்சது 1000 ரூபா பங்கு தொகை கட்டியிருக்கணும். இயக்குநர்கள் கூட்டம் குறைஞ்சது 3 மாதத்துக்கு 1 தடவை கூட்டத்தை முறையாக நடத்தி அதை பராமரிச்சுட்டு வந்திருக்கணும். ஆர்ஓசியில் ஃபைலிங் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் முறையாக அது இதுவரைக்கும் நம்ம ஃபைலிங் பண்ணியிருக்கணும். நம்ம கம்பெனிக்கு ஒரு சிஓ கண்டிப்பாக இருக்கணுங்க. அது போக பிஸ்னஸ் பிளான், வியாபார திட்டமிடல் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப அவசியம். பதிவேடுகள் முறையாக பராமரிச்சிருக்கணும். வங்கி மூலமாக பணம் பரிவர்த்தனை முறையாக நடந்திருக்கணும், அதாவது கொள்முதல் விற்பனை என்ன நடந்தாலும் வங்கி மூலமாக செக் கொடுத்து மூலமாக அந்த பண பரிவர்த்தனை நடந்திருக்கணும். இது எல்லாம் இருந்தது அப்படின்னு, இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எஸ்எஃப்ஏசிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு தகுதியான கம்பெனி அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம இன்னொன்று குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்கணும். அதில் லாபகரமாக நம்ம கம்பெனி நடந்திருக்கு அப்படிங்கிறது இருக்கணும். இது ரொம்ப அவசியம். இந்த முறையில் நம்ம கம்பெனியை பற்றி நமக்கு தெரியும். நம்ம கம்பெனி இப்போ நம்ம சொன்ன வகையில் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஃப்ஏசிக்கு அப்ளிகேஷனை தயார் பண்ணலாங்க. இப்போது எஸ்எஃப்ஏசி ஈக்குட்டி கிராண்ட் வாங்குறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ்எஃப்ஏசி மூலமாக ஈக்குட்டி கிராண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குட்டி கிராண்ட் வாங்குறதுக்கான படிவத்தை நெட்டிலிருந்து டவுன்லோட் பண்ணி அதை முறையாக பூர்த்தி செய்யலாம். நம்ம கம்பெனியுடைய பங்குதாரர்களுடைய லிஸ்ட், அவங்களுடைய அட்ரஸ்ஸு, எவ்வளவு ஷேர்ஸ், எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கிறாங்க, அது எத்தனை ஷேர்ஸ் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த படிவத்தை எடுத்து நம்ம ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அவர் ஒரு சரிபார்த்து சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்து அதையும் அணைக்கணும். அப்புறம் இந்த நம்ம கம்பெனி மூலமாக ஈக்குட்டி கிராண்ட் எஸ்எஃப்ஏசி மூலமாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு இயக்குநர்கள் கூட்டம் நம்ம போர்டு மீட்டிங்கில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதனுடைய நகலையும் இணைக்கணும். அப்புறம் ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் இணைக்கணும்.
நம்ம கம்பெனியோட வியாபார திட்டம் அதுவும் நினைக்கணும். வங்கியில் நம்ம கணக்கு வச்சுருப்போம், ஒரு 6 மாதத்துக்கு அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அது வங்கி மேனேஜர் வங்கி மேலாளர்கிட்ட சீல் வச்சு கையெழுத்து போட்டு அதையும் அணைக்கணும். அப்புறம் நம்ம கம்பெனியில் வந்து டைரக்டர், நிர்வாக இயக்குனர், சிஇஓ இவங்களுக்கு கேஒய்சி ஃபார்ம், இது வங்கி மூலமாக தான் வாங்க, நம்ம எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த வங்கி மூலமாக அந்த கேஒய்சி ஃபார்ம் வாங்கி அதையும் அணைக்கணும். கம்பெனியிலிருந்து கம்பெனியுடைய நம்ம முழு விவரங்கள் PAS3 அப்படிங்கிற இதை வந்து ஆர்ஓசி மூலமாக நம்ம வாங்கி அதையும் கூட இணைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியுடைய கவரிங் லெட்டர், எஸ்எப்ஏசி வாங்குவதற்கான ஒரு கவரிங் லெட்டர் வச்சு அந்த வடிவத்தில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் வச்சு அதை நம்ம எஸ்எப்ஏசி நிறுவனத்துக்கு அனுப்பலாம். இதில் இந்த படிவத்தை பூர்த்தி செய்கிறதுலையோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தேனி மாவட்டம் விவசாயம் ஆடு வளர்க்கும் உற்பத்தியாளர் கம்பெனியை நீங்கள் அணுகலாம், நாங்கள் உதவ தயாராக இருக்கோம். மேலும் ஆலோசனைக்கு விடியல் ராசிங்கியாவும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடியல் நிறுவனத்தையும் நீங்கள் அணுகலாம். இந்த நம்ம முறையாக படிவங்களை நம்ம எஸ்எப்ஏசிக்கு அனுப்பினதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கம்பெனியை பார்வையிடுவதற்காக வருவாங்க. அப்போ நம்ம பதிவேடுகள் முறையாக இருக்கும், நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கும் நம்ம அனுப்பிச்ச தகவல்கள்லாம் சரிதானா அப்படிங்கிறதையும் நம்ம பங்குதாரர்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்காகவும் வருவாங்க. பேசி எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் எஸ்எப்ஏசி நமக்கு நம்ம கம்பெனிக்கு ஈக்குட்டி கிராண்ட், நம்முடைய கம்பெனியை பேருக்கு ஈக்குட்டி கிராண்ட் வழங்குவாங்க. அப்போ நம்மளும் ஈக்குட்டி கிராண்ட் வாங்கி நம்ம கம்பெனியை லாபகரமாக நடத்துறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அந்த உதவியையும் ஆலோசனையும் வழங்குறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம். நன்றி.